ஸோ தேங்க்யூ நிதின். பத்ரி சார் பற்றி சொல்லணும், பத்ரி சார் வந்து நானும் அவரும் அடிச்சிக்காத நாளே கிடையாது. அவ்வளோ சண்டை போடுவோம், அதே சமயம் அதே வரையும் அவ்வளோ லவ் பண்ணுவோம். ஆனால் வந்து இஸ் வெரி வெரி பேஷனேட் அபவுட் மூவிஸ். அதனால் வந்து அவருக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இஸ் கெட்டிங் இன் டு ஃபிலிம்ஸுங்கிறதுனால வந்து நிறையா சின்ன சின்ன டவுட்ஸ்லாம் இருக்கும், இது எப்படி பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பித்து அதுக்குள்ளே ஒரு நாலு படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அதனால் வந்து அவருக்கு என்னுடைய நன்றி வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு டீசர் வந்த உடனே வந்து எங்களுக்கு வந்து இந்த படம் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை வாங்கிக்கிட்ட தியேட்ரிக்கல் ரைட்ஸ் வாங்கிக்கிட்ட தேனாண்டாள் முரளி சாருக்கு இந்த சமயத்தில் நான் நன்றி சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ முரளி சார். ஸோ இந்த படத்து மேலே நம்பிக்கை, அவ்வளோ நம்பிக்கை, படமே பார்க்கல அந்த சமயம், நாங்களே படம் பார்க்கல அந்த சமயம், அவ்வளோ நம்பிக்கை வச்சு அவர் வந்து ஹீ பிலீவ்ட் இன் த ஸ்கிரிப்ட், பிலீவ்ட் இன் த ஃபிலிம். ஸோ அவருக்கு எங்களுடைய நன்றிகள். அதே மாதிரி வந்து என்னோடய இன்னொரு பிரதர் சுபு பஞ்சு ஹூ ஒர்க் ஸோ ஹார்ட் ஃபார் திஸ் ஃபிலிம், அவர் வந்து இப்போவும் எங்கேயோ சுற்றிட்டு தான் இருக்கார், எங்கே இருக்காருன்னு தெரில. ஸோ அவருக்கு இன்னும் அவர் தான் சுற்றிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு என்னுடைய நன்றி. அதே மாதிரி வந்து என்னுடைய மேனேஜர் சுபு, அவர் இங்கே இன்றைக்கி இங்கே இல்லை, அவர் வந்து இப்போது தயாரிப்பாளர் சுபு ஆகிட்டார், அவர் ஹைதராபாத்தில் ஷூட்டிங் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கு மற்றபடி டீம், ஆமாம் அவரோட டீம் எல்லாருக்குமே நன்றி. அதே மாதிரி வந்து ஆர்கே நகர் படம் ஷூட்டிங்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணி, ஆர்கே நகர்லேயே இந்த படம் நாங்கள் ஷூட் பண்ணோம். நிறைய நடிகர்கள் இங்கே தான் இருக்காங்க, ஆர்கே நகர் படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாமே நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. கண்டிப்பாக அவங்களெல்லாம் டைரக்டர் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். அரவிந்த் ஆகாஷும் ஒரு சின்ன கேமியோ ஒன்று பண்ணியிருக்கார் படத்தில், ஆனால் அது படத்தில் வருதான்னு தெரியல, பிரவீன் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். கட் பண்ணிட்டாப்புல. ஸோ அதனால் அரவிந்த் அதே சமயம் வந்து ஆக்டர் கருணாகரனும் வந்து இந்த படத்தில் ஒரு சின்ன கேமியோ பண்ணியிருக்காரு, அவருக்கும் இந்த சமயத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ டைரக்டர் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதமே வந்து இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா என்னோடய மூணு அசிஸ்டன்ட் டைரக்டரோட படம் ரிலீஸ் ஆகுது. ஒன்று காலா ரிலீஸ் ஆகிடுச்சு, இன்னொன்று டிக் டிக் டிக்கு, ஒன்று ஆர்கே நகர். ஸோ பெருமையாக இருக்குது எனக்கு. ஸோ மூணு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸோட படம். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் டு ஆல் ஆஃப் தெம். இப்போ வந்து தி மொமெண்ட் வி ஆல் பீன் வெயிட்டிங் ஃபார், தி ராக்ஸ். அனிருத் பற்றி சொல்லணும் கண்டிப்பாக. நான் வந்து அவரை வந்து பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லி என்ன விஷயமே சொல்ல, அவர் வந்து பார்க்கணும் அப்படி சும்மா ஜஸ்ட் கேஷுவலாக வாங்க பிரதர் எனி டைம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சொன்னோடனே இந்த மாதிரி வந்து நீங்கள் தான் வந்து இந்த படத்தோட ஆடியோ, இது நீங்கள் ஒரு மெசேஜ்லேயே சொல்லியிருக்கலாமே அப்படின்னாரு. ஸோ அவ்வளோ இஸ் ஆல்வேஸ் வெரி சிம்பிள். அண்ட் எனக்கு வந்து ரொம்ப ஜென்யூனாக ஷிவா சொன்னால், ரொம்ப ஜென்யூனாக ஃபோன் பண்ணி இல்லை மெசேஜ் பண்ணி பாராட்டுற சினிமாவில் இருக்கிற ஒரு சில நண்பர்களில் வந்து ரொம்ப முக்கியமான நண்பர்னு பார்த்தீங்கன்னா அனிருத். நிஜமாகவே எங்கள் ரெண்டு பேருக்குமே ஆசை, எப்போ பார்த்தாலும் எப்போ சேர்ந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவருக்கும் தெரியும். நீங்கள் இவன்கிட்டேருந்து எப்படி, நானும் பிரேம் கிட்ட வந்தாச்சு, எப்படி வந்து திட்டுவாங்க எப்படியோ பசங்க, ஆனால் பார்த்துக்கலாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே ரொம்ப ஆசைப்பட்டோம். ரெண்டு பேர் அவரோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னோடய ஒர்க் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த சமயத்தில் வந்து எங்களுக்காக, அது பிரேமுக்காக, அவரோட பிஸி ஸ்கெட்யூலில் வந்து யூனோ இப்போ தலைவர் படமும் அவர் தான் பண்ணுறாரு, உலகநாயகன் படமும் அவர் தான் பண்ணுறாரு, ரெண்டு பேர் படமும் அவர் தான் பண்ணிகிட்ருக்காரு, ரெண்டு பேருக்கும் சாங்ஸ்லாம் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ அவர் இப்போது பிரேம் பற்றியும் ஆர்கே நகர் பற்றியும் ஒரு இரு வார்த்தைகள். தேங்க்யூ அனிருத், தேங்க்யூ ஸோ மச். தாத்தாவோட ஸ்டுடியோவில் அவங்களுடைய ஒர்க்கில் வந்து நம்ம ஃபேமிலிலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒரு காலத்தில், பிஃபோர் கம்மிங் இன் டு சினிமா. அப்பா பெரியப்பா எல்லாருமே வந்து இல்லை, அதான் அன்றைக்கி ஒரு நாள் அவர் ஸ்டுடியோ போகும்போது தான் கீழ் ஸ்டுடியோவில் தான் முதல்ல அப்பாலாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது தான் இங்கே தான் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும் போது தான் தெரிஞ்சுது. எங்கள் எல்லா பெரியப்பாவும், பாஸ்கரப்பாக இருக்கட்டும், ராஜாப்பாவாக இருக்கட்டும், எங்கள் அப்பாவாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அப்போ வந்து ஆர்கெஸ்ட்ரா வச்சு நடத்திட்டு இருந்த டைமில் வந்து அவங்க அப்பா தான் நிறைய அவங்க தாத்தா தான் நிறைய வேலை கொடுத்துருக்காங்க. ஆட்ஸில் நிறைய ஒர்க் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ அவங்களுக்கு. ஒரு இட்ஸ் ஆக்சுவலி ஃபேமிலி தான், சொன்ன மாதிரி எல்லாருமே குடும்பமாக தான் இருக்கும். ஸோ தேங்க்யூ வெரி மச். இப்போ வந்து என்னுடைய, ஆமாம், சிடி ரிலீஸ்க்கு முன்னாடி, ஃபைனல் சிடி ரிலீஸ்க்கு முன்னாடி வந்து இந்த படத்துடைய இயக்குனர் என்னுடைய பிரதர், என்னோட கோ டைரக்டர், இன்னும் வந்து அவர் பாவம் இந்த படம் முடிச்சுட்டு எனக்கு பார்ட்டிக்கு வந்து ஃபிஜியில் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருந்தார். ஸோ தேங்க்யூ சரணராஜன். இப்போது அவர் உங்களிடம் ஒரு இரு வார்த்தைகள்.